மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உயிருடன் இருக்கிறார். மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்ட ஜெயலலிதாவின் உடல் உண்மையான உடல் இல்லை என அதிர்ச்சியான தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் இவர்கள் புதைத்த உடல் மெழுகு பொம்மையால் ஆனது என்ற தகவலும் தற்போது பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நடந்த அனைத்து விஷயங்களையும் வைத்து பார்க்கும் போது மக்களுக்கும் இதே சந்தேகம்தான் ஏற்படுகிறது. மறைந்த முன்னாள் முதல்வர் உடல்நிலை குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார். அப்போது பல தலைவர்கள் ஜெயலலிதாவை பார்க்க வரும்போது மருத்துவர்களை மட்டும்தான் பார்க்க முடிந்ததே ஒழிய ஜெயலலிதாவை யாரும் கண்ணால் பார்க்கவில்லை. விஷயம் அறிந்து கவர்னரும் ஜெயலலிதாவை பார்க்க வந்திருந்தார். ஆனால் கவர்னரால் கூட ஜெயலலிதாவை பார்க்க முடியவில்லை. ஜெயலலிதா 2004 உடல்நிலை குறைவால் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவருக்கு சிகிச்சை எடுக்கப்பட்ட புகைப்படம் வெளியானது. அதே போல கருணாநிதி தற்போது காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கும் போது அவருடைய புகைப்படமும் வெளியானது. வழக்கமாக தலைவர்கள் இது போன்று உடல்நலக்குறைவு ஏற்படும் போது மக்களுக்கு எந்த ஒரு பீதியும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தங்களுடைய புகைப்படங்களையோ அல்லது தங்களுடைய வீடியோ பதிவுகளையோ மக்களுக்கு காண்பிப்பது வழக்கம். வழக்கத்திற்கு மாறாக இந்த முறை ஜெயலலிதாவுடைய புகைப்படமோ அல்லது வீடியோ பதிவோ எதுவுமே வெளியாகவில்லை. இதனால் மக்களும் குழப்பத்திற்குள்ளாயினர். மக்கள் மட்டுமல்லாமல் தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள், தன்னுடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தலைவர்கள் என யாரும் ஜெயலலிதாவை பார்க்க முடியவில்லை. அதனால் ஜெயலலிதாவை பற்றிய வதந்திகள் பரவ ஆரம்பித்தது. தற்போது யோசித்து பார்த்தால் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் தான் இருந்தாரா என்பதே சந்தேகமாக உள்ளது. ஏனென்றால் கட்சி தலைவர்கள், மக்கள் என யாரும் சந்திக்க முடியாத நிலைமை. தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் மட்டுமல்லாது சென்ட்ரல் மினிஸ்டர் வரும்போது கூட மருத்துவர்களை மட்டும்தான் பார்க்க முடிந்ததை ஒழிய ஜெயலலிதாவை பார்க்க முடியவில்லை. அப்படி பார்க்க போனால் அப்பல்லோவில் இந்த 75 நடந்தது நாடகமா, நாடக அரங்கேற்றமா, அல்லது ஜெயலலிதா போல உடல் செய்ய இவ்வளவு நாட்கள் எடுத்ததா? இது தவிர ஜெயலலிதாவின் கால்கள் துண்டிக்கப்பட்டது என பல ஊடகங்களில் செய்திகள் பரவலாய் பரவின. மேலும் ஜெயலலிதாவின் முகத்தில் உள்ள 4 துவாரங்கள் எதற்கு என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டது. இந்த கேள்விகள் எதற்குமே அப்பல்லோ நிறுவனம் பதிலளிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் அவரை புதைக்கப்படும் போது எடுத்த புகைப்படத்தில் பார்த்தீர்களானால் ஜெயலலிதாவிற்கு பற்களே கிடையாது. சிகிச்சைக்காக போன ஒருவருக்கு எப்படி பற்கள் இல்லாமல் போகும், எப்படி கால்கள் இல்லாமல் போகும் என்ற சந்தேகம் நம் அனைவருக்கும் ஏற்படுகிறது. அதே போன்று இறந்தவர்களின் முகம் எப்படி இருக்கும் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். வழக்கமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படும் போதே ஒரு நாளிலே தளர்வு ஏற்பட்டுவிடும், முகம் வாடி போய்விடும். ஆனால் 75 சிகிச்சையில் இருந்த ஜெயலலிதாவுக்கு முக வாட்டம் இல்லாமல் உடல் சுருக்கம் இல்லாமல் காணப்பட்டது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஜெயலலிதா உண்மையில் அப்பல்லோவில் தான் சிகிச்சை அளிக்கப்பட்டதா? அவருக்கு முடி கொட்டியதற்கு என்னதான் காரணம்? அப்பல்லோவில் ஜெயலலிதாவுக்கு தடை செய்யப்பட்ட மாத்திரைகள் கொடுத்ததாக புகார்கள் எழுப்புகின்றன. அதனால்தான் அவருக்கு முடி கொட்டியதா? ஜெயலலிதாவின் கால்கள் நீக்கப்பட்டதற்கு காரணம் உண்மையாகவே அவருக்கு வந்த சர்க்கரை நோயா என்ற பல கேள்விகள் மக்கள் மத்தியில் எழும்புகின்றன. ஆனால் இதுவரையில் எந்த ஒரு கேள்விக்கும் பதில் அப்பல்லோ நிறுவனமும் தெரிவிக்கவில்லை. இது அனைத்தையும் அறிந்த மோடி அரசும் தெரிவிக்கவில்லை. ஜெயலலிதாவுக்கு அப்பல்லோ டாக்டர்கள் மட்டும் சிகிச்சை அளிக்கவில்லை என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். எய்ம்ஸ் டாக்டர்களும் சேர்ந்துதான் சிகிச்சை அளித்தனர். அப்பல்லோவை பதில் சொல்லுமாறு கேள்வி கேட்டுக் கொண்டு வரும் பல நபர்கள் எய்ம்ஸ் டாக்டர்களை மறந்தே விட்டனர். ஏனென்றால் அவர்கள் டெல்லியில் இருந்து வந்தவர்கள். மத்திய அரசின் துணை இல்லாமல் இவ்வளவு பெரிய நாடகம் நடத்தவே முடியாது. அதனால் மோடிக்கும் இந்த நாடகத்துக்கும் சம்பந்தம் உள்ளதா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. இது மாதிரி பல கேள்விகள் மக்களும் கட்சி தொண்டர்களும் உண்மையான பற்றுள்ள தலைவர்களும் கேள்விகளை எழுப்பினாலும் இதற்கு எதற்கும் பதிலளிக்க அப்பல்லோ நிறுவனமும் தயாராக இல்லை, மோடி அரசும் தயாராக இல்லை. உண்மை வெளிவர வேண்டுமானால் இந்த வழக்கை நிச்சயமாக நீதிமன்றம் கையில் எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அப்படி உத்தரவிட்டால் மட்டுமே இதில் இருக்கக்கூடிய உண்மைகள் வெளிவரும் என நம்பப்படுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வாங்க. தொடர்புக்கு 9710693492.